கேக்குதா பேசுறது கேக்குதா வெள்ளச்சயத்துக்கு அப்புறமே நாங்கள் பல இடங்களில் மருத்துவ முகாம் கொண்டாண்டு வந்தோம். அது போட்டோம். அதே நேரம் இந்த தூத்துக்குடியில் பெரிய வெள்ளச்சதம் ஏற்பட்ட உடனே தூத்துக்குடியில் இப்போ அங்கே போய் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது வந்துச்சு. அப்போ அங்கே மருத்துவ முகாம் நடத்தினோம்.
அந்த நேரம் அங்கே இருக்கும்போது இங்கே இந்த ரசாயன உரம் அலையில் அந்த அமோனியா நச்சுக்காற்று வெளியான பிறகு நம்ம மக்கள் அவதி விட்டுறது நீங்கள் பார்த்தீங்க. அது எப்படின்னா மூச்சு திணறல், கண் எரிச்சல், இதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. இங்கே வாழ்விடத்தை விட்டு வெளியேற வேண்டிய நிலம் வந்துச்சு. அப்போ அதனால் இங்கே இந்த இடத்துல இப்போ மருத்துவ முகாம் போடுறோம், இந்த இடத்துல போடுறோம். பாதிக்கப்பட்ட இடங்கள்லாம் போட்டிருக்கோம். அது வெள்ளச்சேதம், இது நச்சு காற்று வெளியானதுனால என் மக்கள் எல்லாருமே வந்து மருத்துவமனையில் போய் சோதிச்சுக்கிற முடியாது. அதனால் நாங்கள் அவங்க வாழ்விடங்கள் தேடி எங்கள் மருத்துவர்கள் வந்து இந்த முகாமை நடத்துகிறாங்க. நீங்கள் ரொம்ப நுட்பமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அது எப்படி இருக்குது அப்படின்னா, கடலோர கிராமங்கள், வாழ்விடங்கள், அது குறிப்பாக வந்து பெரும் எண்ணிக்கையில் மீனவ மக்கள் வாழ்கிற இடங்கள், அது கடலூர், தூத்துக்குடி, எண்ணூர், இந்த இடங்களில் வந்து வாழ்கிற மக்களுக்கு வந்து பெரிய அரசியல் வலிமையோ ஒரு அதிகார வலிமையோ இல்லாதனால, எளிய மக்களாக இருக்கிறதுனால எல்லா நச்சு ஆலைகளுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு இந்த கடலூரில் இருக்குது. நீங்கள் சைமா, சிங்காடு நீங்கள் பார்த்துருக்கீங்க. தமிழ்நாட்டின் பெரிய குப்பை மேடு வந்து கடலூர் தான், இந்தியாவின் குப்பை மேடு தமிழ்நாடு, அது வேறு. அதே மாதிரி தூத்துக்குடியில் வெறும் நச்சு ஆலை தான். எண்ணூரில் வந்து நீங்கள் வாழவே முடியாது. எந்த பக்கம் போனாலும் நீங்கள் ஆறோ அல்லது கொசத்தலை ஆறோ மற்ற இது எதுவோ எல்லா இடத்துலையுமே கழிவு தான். நீங்கள் ஓரத்தில் பார்த்தீங்கன்னா மீன் சத்து சத்தம் மிதக்கும். அப்போ அந்த மீன் எப்படி எனக்கு உணவாகும்? நீங்கள் கடலில் இது இல்லை, எண்ணூரில் ஏற்கனவே ஒரு தடவை எண்ணெய் கொட்டுச்சு, அது கப்பலோட கப்பல் மோதிருச்சுன்னு நீங்கள் அந்த எண்ணெயை அப்படி விட்டுட்டு போயிட்டீங்க. இது நீங்களே திறந்து விட்டது, இந்த கழிவு எண்ணெயை நீங்களே நச்சு எண்ணெயை திறந்து விட்டது. அது திறந்து விட்டு அது நீங்க போய் பாருங்க, இது வரைக்கும் சரியாகல. அப்ப நான் கடல்ல அந்த இடத்துல வந்து எந்த உயிரினம் வாழும் நினைக்கிறீங்க? நான் மீன் பிடிக்கிறேன், அது எப்படி அந்த எண்ணூர்ல கொட்டினதுக்கே நாங்க எங்க ஆளுகள்லாம் சொல்றாங்க, அண்ணே நான் சந்தைக்கு எடுத்துட்டு போக முடியல, காட்சி மீன்லாம் எடுத்துட்டு போக முடியல. எடுத்துட்டு போகும்போது எண்ணூர்ல இருந்து வர்ற மீன்னா அது வந்து என்ன கசிவு, அதை எப்படி சாப்பிடுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சுத்தமாவே அந்த மீனை நிராகரிச்சுட்டாங்க மக்கள். வாங்கி விற்கிறவங்களே நிராகரிக்கும் போது மக்கள் எப்படி, அவரே சொல்றாரு நம்மளே சாப்பிட பயப்படுறோமே அப்படின்னு. அப்ப என் வாழ்வாதாரமே போயிடுச்சு பாருங்க. இப்ப எப்ப சரியாகும் நீங்க சொல்லுங்க, எப்ப சரியாகும், நான் எப்ப மீன் பிடிக்க போகலாம்? என் நிலத்தையும் நஞ்சாக்கிட்டீங்க, கடல் ஒன்று இருந்துச்சு அதையும் நஞ்சாக்கிட்டீங்க. அப்ப நாங்க எங்க போய் வாழ்றோம்? இப்ப அந்த இடத்த கடலை நம்பி வாழ்ந்து கொண்டிருந்த நம் மக்களுக்கான வாழ்வாதாரம் என்ன? நீங்கள் இதெல்லாம் சொல்லும்போது எங்களுக்கு வேலை வாய்ப்பு, நீங்கள் எத்தனை பேர் என் மக்களுக்கு வேலை கொடுத்துருக்கிறீங்க தம்பி சொல்லுங்க, எத்தனை பேர் வாட்ச்மேன் வேலையாவது கொடுத்துருக்கீங்களா? மற்ற நாடுகள்லாம், சின்ன சின்ன நாடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு பேரிடர்காலங்கள் என்ன என்ன கொட்டிடுச்சுன்னா உடனே அவன் உளங்குருதியில் வந்து பொடியை வீசுறான், அதை கொஞ்ச நேரத்தில் பாய் போல சுட்டிட்டு பறந்து போயிடறான், சுத்தமாயிருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு வசதி இல்லையே. குரங்கணியில் தீ பிடிச்சிருந்தாலும் நீங்கள் வர மாட்டீங்க, ஓகி புயல செத்து மேந்தாலும் தூக்க வர மாட்டீங்க, சாதாரண நீர் மலைக்கு என்னை காப்பாற்ற வர மாட்டேங்கிறியே. நீ அணுவில் வெடிச்சா அல்லது ஸ்டெர்லைட்டில் பிரச்சனைனா, நீ இந்த மாதிரி பேரிடர் வந்ததுன்னா, இப்போ அந்த அம்மோனியா இருக்குது, அது 12,000 டன் எடை உள்ளது, இந்த டேங்கை நீ வச்சுருக்கேன், அந்த இதை வச்சு கொள்ளளவு வச்சுருக்கேன், அதில் நீ 2,000 தான் கசிஞ்சிருக்கு, அது 4,000 டன் அதில் இருக்குது. இப்போ ஒருவேளை அது மொத்தமாக வெளியாக இருந்ததுன்னா மொத்த சென்னை முடிஞ்சிருக்கும் தானே? அப்போ நீங்கள் எங்களை பற்றி எதையுமே கவலைப்பட மாட்டேங்கிறீங்க. நீங்கள் வந்து வேணால் பாருங்கள், அந்த குழாய், அந்த அம்மோனியா குழாய் 3 கிலோமீட்டர் கடலில் போகுது, எவ்வளவு கவனக்குறைவாக இருக்குது, எல்லாமே பேச்சு பேச்சாக ஒட்டி இருக்குது. அந்த குழாயே தரமற்று இருக்குது. அந்த குழாயே வந்து நம்ம வீட்டில் ஒரு நீர்க்கசிவு வெட்பட்டால் குழாயில் எப்படி நீங்கள் சுற்றி வைப்பீங்களோ அந்த மாதிரி இருக்குது. அது என்ன சொல்கிறாங்கன்னா, தம்பி ஒரு நல்வாய்ப்பாக அந்தப்போ தண்ணி நிறைஞ்சிருந்து தண்ணிக்குள்ளே கசிஞ்சிட்டதுனால அது பெரிய அளவுக்கு தாக்கம் ஏற்படுத்தலை. ஒருவேளை தண்ணி வத்தி இருக்குது, இப்போ நான் போய் பார்க்கும்போது வத்தி இருந்துச்சு, அந்த மாதிரி இடத்துல வெடிச்சு கசிஞ்சிருந்ததுன்னா கதையே முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் நான் உங்கள் எல்லார்ட்டையும் ஒன்று கேட்குறேன், நீங்கள் சொல்கிறது வந்து ரசாயன உர ஆலை, இந்த தொழிற்சாலைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு வார்த்தை எங்களுக்கு சொல்கிறீங்க, வளர்ச்சி, ஆங்கிலத்தில் டெவலப். நாங்கள் எல்லாம் செத்து போனதுக்கு பிறகு யாரோட வளர்ச்சி அதில் இருக்குது? அது யாருக்கான வளர்ச்சியாக இருக்குது? இந்த முதலாளிகள் எங்கோ தொலை தூரத்து இருக்காங்க, அவர்களுக்கான வளர்ச்சி, அவர்களுக்கான பொருளாதார பெருக்கத்துக்கு அது உதவுமா?
எங்களுக்கு என்ன, எங்களுக்கு என்ன என்ன வருது? பாதுகாப்புக்கு ஒரு ஆபத்தே இல்லை. அது பாதுகாப்பான ஒன்று அப்படின்னா அதன் உரிமையாளர்கள், அதை அந்த அதில் பணி செய்கிறவர்கள் அங்கே குடியிருப்பில் குடியிருப்பு கட்டி வாழ தயாராக இருக்காங்களா? இல்லை இல்லை. இந்த முதலாளி எங்க? ஸ்டெர்லைட் முதலாளி எங்க? இல்லை மீத்தேனி மீத்திரி இத்தனை எடுக்கிறாங்கல்ல, அவங்கெல்லாம் எங்க? இந்த சிப்காடு தொழிற்சாலையெல்லாம் கொண்டு வராங்கல்ல, அவர் யாரு? அந்த தொழிற்சாலை கொண்டு வர்றது அரசா முதலாளியா? முதலாளிகளின் லாபத்தை வைக்கி நீங்கள் உழைக்கிறீங்க. ஒரு முதலாளி தன்னுடைய லாபத்தை வைக்க வருவானா, இந்த நாட்டு மக்களின் சேவைக்கு வருவானா? அப்போ முழுக்க முழுக்க நீங்கள் முதலாளியின் லாபத்தை வைக்கே நீங்கள் சேவை செய்கிற வேலை செய்கிறீங்கன்னா நீங்கள் முதல்ல யார்? நீங்கள் தலைவர்களா தரகர்களா? ஐயா மோடி வந்து திருச்சி வானூர்தி நிலையத்தை விரிவாக்கத்தை திறந்து வைக்க வர முடியல, வெள்ளத்தில் மிதந்து செத்து போனோம்ல நாங்கள். குறைஞ்சது 50 பேர் செத்தம்ல தூத்துக்குடியில். தூத்துக்குடிங்கிற ஒரு மாவட்டமே அழிஞ்சு போச்சு இல்லை, அதை வந்து பார்வையிட முடியாதா? இந்த விரிவாக்கம் யாருக்கானது? மக்களுக்கானது. மக்கள் செத்து போன பிறகு அது யார் அதில் அது பயன்படுத்த போகிறது யார்? ஏற்படணும். நீங்க தொழிற்சாலை வேண்டாம்னு சொல்லல, வளர்ச்சி வேணும், தொழிற்சாலை வேணும். எந்த மாதிரியான தொழிற்சாலைன்னு இருக்குதுல்ல? இப்ப நாங்க என்ன சொல்றோம், நிலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் வேலை வாய்ப்பு வளர்ச்சிங்கிறது. நீங்க முழுக்க முழுக்க என் நிலத்துல நச்சு ஆலைகள், இப்ப சிக்காடுன்னு ஒரு தொழிற்சாலை கொண்டு வரணும்ன்றீங்க. என் விளை நிலத்தை 3000 acres 4000 acres பறிக்கிறீங்க. இப்போ நான் கேட்டனா, நான் கேட்டு வீதியில் வந்து போராடினா, கோயம்பேட்டில் இருக்கிற பேருந்து நிலையத்தில் வசதி பத்தலை, பேருந்து வந்து திரும்ப கஷ்டப்படுது, நெரிசலாக இருக்குது, எனக்கு 400 crore இல்லை, கிளம்பாக்கத்தில் வந்து நீ கட்டி கொடுன்னு நான் கேட்டேனா? யாராவது வீதிக்கு வந்தமா? ஒரு பயணி. மீனம்பாக்கம் துறைமுகத்தில் அந்த ஏர்போர்ட்டில் வானூர்தி நிலையத்தில் பறக்கிறதுக்கு கஷ்டப்படுது, நிறைய விமானங்கள் வந்து இறங்கி ஏறதுக்கு சிரமப்படுது, அங்கே ஓடுதெல்லாம் இல்லை, அதனால நீ 5000 acres விண்ணூர்தி நிலையம் கட்டி கொடுங்கன்னு நாங்கள் போராடினோமா? இல்லை. ஏற்கனவே எங்கள் தாத்தாக்கள் பேரில், வாவுசி பேர்லையும் காமராஜ் பேரில் இருக்கிற இயற்கை துறைமுகம் இருக்குது. இந்த துறைமுகத்தில் வந்து ஏற்றுமதி இறக்குமதி அதிகமாக இருக்குது, அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் 6111 acres காட்டுப்பள்ளியில் எங்களுக்கு துறைமுகம் கட்டித்தாங்கன்னு யாராவது வீதியில் வந்து போராடினோமா? நாங்கள் மூடுங்கன்னா திறக்கிற, திறன்னா மூடுற, வேணாம்னா திணிக்கிற, வேணும்னா செய்ய மாட்டேற. இப்போ என்னதான் உங்க கதை? அங்கே திருவண்ணாமலையில் போய் அந்த சிப்காடு தொழிற்சாலையை திறக்கிறேன்ற, 3000 acres எடுக்கிறேன்ற, அந்த திறக்க போகிற முதலாளி யார்? ஐயோ என் நிலத்தக்கூடியா? நானே முதலாளியா? நானே தொழிலாளியா? நான் தற்சார்பு வாழ்க்கை எனக்கு வேண்டியது. நீ உன் தொழிற்சாலையில் என்ன வரும்? வேலை வருது, வேலை எனக்கு கொடுப்பியானே தெரியாது, வேலை வருது, அதுக்கு என்ன வருது? சம்பளம், சம்பளத்தை வச்சு நீ என்ன செய்வேன்? நல்லா சாப்பிடுவேன். சாப்பாடு எங்கேருந்து வரும்? ஒரு அடிப்படை அறிவு தானே. கடலூரில் இல்லாத சிப்காடா வளர்ந்துருச்சா? கடலூரில் இல்லாத சிப்காடு. சிப்காடு தொழிற்சாலையால் இந்த நாடு மக்களும் அரை எங்களை வளர்ந்ததை காட்டு, மொத்த இடத்தையும் எடுத்துக்க. எப்படி கட்டமைக்கிறீங்க பாருங்க. வளர்ச்சின்னு கேட்கும்போது காதில் இனிக்குது, வாயில தேனை ஊத்துனா சப்பி சாப்பிடலாம், காதில் ஊத்துனா என்ன பண்ணலாம்? ஒவ்வொருத்தரும் எங்க கொடுத்தாங்க? யார்கிட்ட கொடுத்தாங்க? இப்ப நம்ம இப்படி பேசுவோம் தம்பி, நான் வந்து ஒரு மத்திய அரசு சென்ட்ரல் கவர்மெண்ட், நான் ஸ்டேட் கவர்மெண்ட், ரெண்டு பேர். நீ கவர்மெண்ட் நடத்துறியா கந்து வட்டி நடத்துறியா? என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் மாசம் மாசம் உனக்கு தேவைப்படும் போது கொடுக்குறேன்னா உன் வேலை என்ன? ஒரு வேலையும் இல்லையா உனக்கு? நீ ஏன் என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி எனக்கு பிரிச்சு தரணும்? அந்த வரியை நீ வச்சுக்கிட்டு நிர்வாகம் செய்யணும்னு சொல்ல தெரியாதா உனக்கு? இந்த வேலை இல்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க, நீ என்ன கந்து வட்டி நடத்திக்கிட்டியா? என் வரியை எடுத்துட்டு போயிட்டு திருப்பி நான் கெஞ்சணும், அப்புறம் திருப்பி நாங்களா? என்ன உங்க காசா? மாநிலங்களின் நிதி தானே மத்திய அரசுக்கு நிதி. மத்திய அரசுக்குன்னு ஒரு வரவாய்ப்பு இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் இருக்கிறீங்க, படிச்ச பிள்ளைங்க ஒன்று சொல்லு. எல்லை சேர்ந்தது அதையும் 60 crore பங்கு வித்துட்டார். என்ன இருக்கு இந்த நாட்டின் பொது சொத்து, இதன் மூலமாக வருவாய் பெருக்கம்,
அப்படின்னு நடுவன் அரசுக்கு யாராவது சொல்லுங்க, இதன் மூலமா வருது. நாங்க கொடுக்கற காசு அதை வாங்கி வச்சுக்கிட்டு சேட்டை தானே, பேரிடர் காலங்களோட நான் உன்ட்ட பிச்சை எடுக்கணும். அதெல்லாம் எனக்கு இல்ல, எனக்கு ஒரே தாய். நீ கொஞ்ச நாளைக்கு ஆடுவ, நான் வந்தேன்னா ஒரே தாய் எனக்கு, தமிழ் தாய், என் நாடு, என் மக்கள், என் நிர்வாகம், அவ்வளவுதான். நீ வந்து இதே குஜராத்லயோ இல்ல பீகார்லயோ உத்தரப்பிரதேசத்திலயோ வெள்ளம் புயல்னா இப்படி வந்து வந்து உங்களுக்கு கேவலமா இப்படி பேசிட்டு உட்கார்ந்துருப்பீல, உடனே வருவீங்க, உடனே பறந்து வர்றீங்க, அடுத்த நொடி 500 கோடி அறிவிக்கிறீங்க. அறிவிச்சீங்களா இல்லையா? நான் 1 ரூபா கொடுத்தா 40 காசு திருப்பி தர்றீங்க, அவன் 1 ரூபா கொடுக்குறா 3 ரூபா 80 காசு திருப்பி கொடுக்குறீங்க. அப்படின்னா உனக்கு இந்தியன்னா இந்தி பேசணும், இந்தி பேசுறவன் தான் இந்தியன், இந்தி பேசுற மாநிலங்கள் தான் இந்தியா. அப்படின்னு என்ன எதுக்கு வச்சிருக்க? வரிக்காக, என் நிலத்தின் வளத்துக்காக, வேற எதுக்கு? இந்த நிலத்தில் இருக்க வளம் எல்லாம் போயிடுச்சு, நீ தேனி ஈ தேனி எல்லாம் எடுத்தாச்சு, நிலக்கரிகளை எல்லாம் சுரண்டி முடிச்சாச்சுன்னா நாடு சுடுகாடாயிரம் போட்டு போயிருவான். நீ தனி நாடுகளை வச்சுக்கிட்டு போயிருவான், என்ன ஒண்ணும் இல்ல. அப்புறம் இந்தியாவின் பொருளாதாரத்தை நினைக்கிறதுல முதல்ல மத்திய பிரதேசம், ரெண்டாவது நான், மூணாவது கர்நாடகா. நாங்க ரெண்டு மாநிலமா, நாங்க தென் மாநிலம் இங்கதான் இருக்கோம். எனக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? உட்கார்ந்துக்கிட்டு சரி, அம்மா வந்தாங்கல்ல நிதியமைச்சர், நானும் தானே களத்தில் நின்னேன், நான் ஊர் ஊரா போய் மக்களுக்கு உதவிட்டு இருந்தேன். நீங்க என்ன பண்ணீங்க? சாலையில தம்பி, நீங்க சத்தியம் பேசுற பாருங்க அண்ணன், சாலையில ஒரு ஓரத்துல ஒரு பதா பெரிய இதை பச்சு தம்பி, அங்கங்க பாதிக்கப்பட்ட இடங்கள்ல படங்கள் எடுத்துட்டு வந்துட்டு அந்த படங்களை பெரிய அளவில் மாட்டி அதை இது பண்ணி வச்சுட்டு ஒரு பந்தலை போட்டு அதுல நின்று பார்வையிட்டு போறதுக்கு தம்பி, அங்க இருந்துட்டு வாட்ஸ்அப்ல அனுப்பிவிட சொல்லிடலாமே. என்ன எதுக்கு வர்றீங்க இப்போ? இதே தான் அவரும் பண்ணார். ஓகி புயல்ல ஒரு இடத்துல அப்படியே படத்தை ஒட்டி வச்சிருந்தாங்க, பார்த்துட்டு போயிட்டாரு. அதுக்கு ஏன் இங்க வர்றீங்க? இமெயில் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, இன்டர்நெட் இருக்கு, வாட்ஸ்அப் இருக்கு, போட்டு விடுங்க, பார்த்துருன்னா அங்கிருந்து பார்த்துடலாமே. எங்களை வந்து எங்களை மாற்றான்னு தான், எங்களை ஒரு ஒன்று நாங்கள் உயிரே கிடையாது தம்பி அவங்களுக்கு, நாங்கள் ஒரு உயிரே கிடையாது அவனுக்கு. நான் எனக்கு நான் ஒரு ஓட்டு, அவ்வளோதான், அவ்வளோதான். நீங்க அவ்வளவு தொலை நோக்கான ஆளுகளா? நீங்க அவ்வளவா? சென்னையில தலைநகர்ல பெரும் மாநகரில் ஒரு பேருந்து இருக்கா? பேருந்து நிலையம் இருக்கா? இருந்தது ஒண்ணு, அதை மூடிட்டீங்கல்ல. சென்னையில பெருநகர் பெருமாநகரில் இந்த மாநகரில் ஒரு பேருந்து நிலையம் இருக்கா தம்பி? எங்க தம்பி அது? 110 கோடி செலவழிச்சு கட்டினீங்கல்ல, இப்ப அதை என்ன பண்ண போறீங்க? வணிக வளாகம் லூலுக்கு தானே, லூலு மகால் கொடுக்கத்தானே நீ இந்த வேலை செய்றீங்க? நான் கேட்டனா சென்னையில இருந்து 40 கிலோமீட்டர் அங்க கிளாம்பாக்கம், அப்ப சென்னையில ஒரு பேருந்து நிலையம் இல்லை, அவ்வளவுதானே? ஒத்துக்குறீங்க, சென்னையில பேருந்து நிலையம் இல்லை, 40 கிலோமீட்டர் அங்க இறங்கி அங்கிருந்து இங்க எப்படி வர்றது? எப்படி வர்றது? அந்த பேருந்து நிலையத்தை சுத்தி எத்தனை பள்ளிக்கூடங்கள், எவ்வளவு மாணவ பிள்ளைகள், அவர்கள் சாலையை கடக்க நிறைய வாகனங்கள் வரும்போது எவ்வளவு கஷ்டப்படுவாங்க? இதான் உங்க தொலை நோக்கா? நீங்க கட்டிங்க, அப்புறம் மதில் சுவரை இடிக்கிறீங்க. யாரு கேட்டது தம்பி பேருந்து? அதுல 70 விழுக்காடு அதிமுக பண்ணி பண்ணிட்டாங்க. நீங்க வந்து கொஞ்சம் 18 கோடி 20 கோடியை போட்டு முடிச்சு விட்டுட்டு அதுல என்ன உதயசூரியன் சின்ன வண்டி கிடக்கு? தம்பி உதயநிதி கேட்கிறாரு உங்க அப்பா மட்டு காசா? இது நான் கேட்கிற உங்க அப்பா மட்டு காசா இல்ல உங்க தாத்தா விட்டு காசா? எதுக்கு உங்க தாத்தா பேர் வைக்கிற? எதுக்கு வைக்கிற? இந்த நாட்டில் கருணாநிதி விட்ட தலைவனே கிடையாதா? தலைவனே கிடையாது எங்களுக்கு, யாருமே கிடையாதா? எழுதுனா அவர் தான் எழுதினார், அதுக்கு ஒரு பேனா வைக்கணும். மருத்துவமனை ஏன் இந்த முத்துலட்சுமி ரெட்டி பேர வைக்க முடியாதா? முத முத படிச்சு மருத்துவரான பெண் பேர் வைக்கக்கூடாதா? நூலகத்துக்கு என் தாத்தா பாண்டித்துறை பேர் வைக்கக்கூடாதா? 4ஆம் தமிழ் சங்கம் அமைச்சு தமிழ் வளர்த்தம் பேர் வைக்கக்கூடாதா? அங்கே ஜல்லிக்கட்டுக்கு நான் கேலரி கட்டணா தம்பி? நாங்கள் இப்போ ஜல்லிக்கட்டு வரும்போது ஒரு கட்டையை கட்டி ஓட விட்டு கழட்டிட்டு போயிடுவோம், அதுக்கு எதுக்கு அவ்வளோ கோடியில் செலவு அந்த கட்டணமா? அதுக்கு உங்கள் அப்பா பேரா? என்ன தம்பி இது? எதுக்கு தமிழ்நாடுன்னு பேரை வச்சு தூக்கிடு கருணாநிதி நாடு, கேட்டோன்னா செருப்பு கழட்டி வச்சுட்டு போ. 400 கோடி அது மதில் சுவர், மதில் சுவர் எதுக்கு அடிக்கிறீங்க? இப்போ நீங்கள் உதயசூரியன் சின்னதுக்கு அதிமுக முடிச்சிருந்தா என் ரெட்டையில் சின்ன வைக்குமா? உங்கள் காசா, உங்கள் கட்சி காசா, உங்கள் காசா, உங்கள் கட்சி காசா, ஏன் காசு, என் மக்கள் காசு, அதுல நீ உன் கட்சி சின்னத்தை வைக்கிறது? தீர்வு 40 கிலோமீட்டருக்கு அங்க போய் எதுக்கு தம்பி பேருந்து நிலையம்?
நான் சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி 40 கிலோமீட்டருக்கு அங்க புறநகர் அங்க நிறுத்திடுற நீ. அப்புறம் இங்க இருந்து 40 கிலோமீட்டர் எப்படி வர்ற தம்பி? இது இதெல்லாம் எதுக்கு தம்பி பேசிட்டு? மானூர பேருந்து இவ்வளவு தொலைநோக்கு இருக்கு, நீர் எங்க தேங்கும்? நீர் தேக்கத்தை ஆக்கிரமிக்கலாமா? நீர் தேக்கத்தை குப்பமேடாக்கலாமான்னு தெரியல. பள்ளிக்கரணை ஏரியில குப்பையை கொட்டின அந்த அதிமேதை யாரு? அந்த அதிமேதை யாரு? இந்த ரெண்டு ஆட்சி இல்லாம எவன் கொட்டினான்? கடல் நீர் மட்டத்துக்கு சரியா இருக்கிற ஒரு இயற்கையின் அருங்கொடை பள்ளிக்கரணை ஏரி. அதுல குப்பமேடாக்குற அறிவு உனக்கு யாரு உனக்கு கொடுத்தது? இதுதான் தொலைநோக்கா? 5000 ஏக்கர்ல ஏர்போர்ட், அது எதிர்காலத்துக்கு. அவ்வளவு எதிர்காலத்தை சிந்திக்கிறவங்களா நீங்க? அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு பாருங்க. முதல்ல எங்க ஐயா சவுந்தரராஜன் சொல்றாருல, ஒரு சாதாரண ஒரு பஞ்சப்படி கூட கிடையாது. நீங்க ஏற்கனவே இருந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் பிரச்சனையை பார்த்துருங்க, பல போராட்டங்கள், 7000 கோடி அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலுவைத் தொகை பிடித்த பணம், அவங்க உழைப்பு, அவங்க காசு, எங்க அந்த காசு தரல நீங்க? கடைசியா வீதியில் போராடி தோத்தே போயிட்டாங்க. நான் ஒரு போக்குவரத்து தொழிலாளர், ஓய்வு வரும்போது 7 லட்சம் ரூபாய் எனக்கு பணம் வரும், அதனால அதை வச்சு என் பொண்ணை கட்டி கொடுக்கணும்னு நான் நினைச்சேன். நான் ஒரு 7 லட்சம் ரூபாய் கடன் வாங்கி வங்கியில் வீடு கட்டினேன். அந்த பணம் வரும்போது நான் மொத்தமாக கடனை கட்டிட்டு நிம்மதியா சொந்த வீட்டில் இருந்து சாகலாம்னு நினைச்சேன். ஆனால் அந்த பணம் எனக்கு வரலையே. நீங்க யாரை பத்தி கவலைப்பட்டிருக்கிறீங்க? அதனால அவங்க போராட்டம், அவங்களுக்கு வந்து நெருக்கடி வரும்போது போராடணும். இந்த நேரத்தில் போராடினதை அரசு கவனத்தில் எடுக்குது இல்லையா? நீங்க சொல்லுங்க. சாதாரண நேரத்தில் போறான்னு நீங்க இப்ப வந்து இதே 800ல இந்த அமோனியா நச்சுக்காற்று வெளியானதுக்கு போராடினாங்கல்ல, 10வது நாளில் வந்து மாவட்ட ஆட்சியர் பாக்குறாருங்க. அது வரைக்கும் என்ன பண்ணீங்க? வேற எதுவும் வேலை இருந்ததா? இனிமே கசியாம பாத்துக்கிறோம். கசிஞ்சதுக்கு என்ன இப்ப என்ன கசிஞ்சதுக்கு என்ன முடியும்? முதல் நாள் மக்கள் போராடும் போது, இந்த ஆபத்து வரும்போது மக்கள் போராட உடனே வந்து பார்த்து அவங்களுக்கு ஆறுதலா வார்த்தை சொல்லி அது சரி பண்ணும்னு சொல்லணும்ல, அதானே? 10 நாள் வரைக்கும் என்ன பண்றீங்க? அப்ப அந்த பிரச்சனைன்னு வரும்போது, அந்த நெருக்கடி வரும்போது, பொங்கல் நேரத்தில் போக்குவரத்து தொழிலாளர்கள் போறானத நீங்க கவனத்தில் இழுக்க முடியுது. நீ கவனிக்கிற இல்லையா? எங்க கவனிப்ப? நான் அண்ணன் கவனிச்சுக்கிட்டா இருக்கேன். நாங்க 1000 கோடி கேட்டோம், நாங்க 10000 கோடி கொடுத்தோம், நாங்க 1000 கோடி கேட்டோம், அவங்க 10000 கோடி கொடுக்கல, அவங்க கொடுத்தாங்க. காதுல கோடி கோடின்னு கேக்குது. ஒருத்தனாவது ஓடி வந்து பாருங்கடா டேய், கோடி கோடினே போயிட்டு காலத்தை அப்படியே ஓட்டி முடிஞ்சு போச்சு. இனி என்ன மறந்துடுவோம்? இந்த காசை வாங்கி வச்சு நீ எழுதி வச்சுக்க அண்ணன் சொல்றேன். இப்ப தரமாட்டாங்க. தேர்தல் அறிவிச்ச பிறகு ஓட்டுக்கு காசு போல அந்த 6000 ரூபாயை கொடுத்து அதான் நடக்க போகுது. அதான் நடக்க போகுது. இப்ப கடைசியா ஒவ்வொரு ஆண்டும் இந்த பொங்கலுக்கு 1500 கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப அதுக்கு காசு இல்லைன்றாங்க. என்னவோ ஒண்ணு நடக்குது. அது அப்புறம் பொதுக்குழுல என்னதான் பேசுறது? இங்க தம்பி உனக்கு இங்க சொல்லிட்டா பொதுக்குழுல என்னதான் பேசுறது? இப்ப நீங்க இப்படிதான் பாக்கணும். இப்ப நான் போய் பிரதமரை சந்திச்சேன், ஏ தம்பி நீனு கவனி, அண்ணன் போய் பிரதமரை சந்திச்சா நான் சங்கியா இல்லையா? ஆனா நீங்க அப்பா அம்மையும் ஒரே நாள்ல சந்திச்சா அதுக்கு பேர் இருக்கு. இங்க பக்கத்திலேயே உட்கார்ந்து இருந்தீங்க, அப்ப எதுவும் பேச முடியாது. ஆனா மரியாதையா போய் பேசணும், போய் பேசணும். என்ன பேசுற? இப்ப தம்பி வந்து கேலோ இந்தியா அப்படின்னு ஒரு விளையாட்டு. கேலோன்னா என்னன்னு சொல்லு. இந்தியில விளையாட்டான். ஏடா நீங்க போன வருஷம் எல்லாம் இந்தி தெரியாது போடா நீங்க, இப்ப இந்தியிலே கேலோன்னு. மகளிர் காங்கிரஸ் கூட வைக்க மாட்டாங்க, மகிழா காங்கிரஸ். இதெல்லாம் இந்த கொடுமையெல்லாம் என்ன சொல்றது பாருங்க. வழக்கு தொடரலாம், அதே மாதிரி தொடரக்கூடாது. இதெல்லாம் ஒரு நீதி, இந்த வழக்கு, இந்த அரசியல், அமலாக்கம், வருமானம், இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே தம்பி. இதெல்லாம் ஒரு விளையாட்டு தானே. இதில் என்ன நியாயம் இருக்கு? ஒரு விவசாயி அவன் வங்கி கணக்கில் 500 ரூபா வச்சுருக்கான், ரெண்டு பேர். அவன் ஏதோ காட்டு மாடை வேட்டையாடி சாப்பிட்டான்னு அது எப்போவோ உள்ள வழக்கு. அதில் அது விடுதலை ஆயிடுச்சு.
அமலாக்கத்துறை அவனுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்குதுன்னா இது வேலை என்னது? ஆக்கிரமிச்சாங்க அவன் நிலத்தை பிஜேபிக்கு, ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர் வேற ஆள், அவன் மேல நடவடிக்கை எடுக்க பதிலா அப்பாவே ரெண்டு விவசாயி மேல வந்து போய் நடவடிக்கை எடுக்குது விசாரிக்குது அப்படின்னா இங்க என்ன இருக்குது? அரசியல் இங்க எல்லாமே அவரவர் வசதிக்கு ஏற்ப பழிவாங்கல். நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் இந்த நீதிமன்றம், தேர்தல் ஆணையம், இந்த அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ, இதெல்லாம் வந்து தன்னாட்சி அதிகாரம் பெற்ற தனித்த அமைப்பு, அரசியல் தலையீடோ ஆட்சி தலையீடோ இருக்காதுன்னு. இப்ப ஆட்சியாளர்களின் ஐந்து விரல்கள் போல இருக்கு, நீட்னா நீட்டும் மடக்குனா மடக்கு. யாரு ஒருவர் அவர்கிட்ட தனியா சொல்லியிருப்பார், ஒரு நான் ரொம்ப நேசிக்கிறேன். ஏங்க தமிழ்ல நேசிக்கிறது, தமிழ்ல தமிழுக்கென்று நீங்க கொடுத்துருக்க முன்னுரிமை என்ன? என் தம்பிகிட்ட சொல்லுங்க, நீங்க போய் பல காலமா தமிழ்ல வழக்காடுகிற உரிமையை நாங்கள் கேட்குறோம். இந்தியாவில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லாத உரிமை இது ஒன்றும் இல்லை. ராஜஸ்தான், பீகார், மற்ற போன் மாற மாநிலங்கள்லாம் அவரவர் தாய்மொழியில் வழக்காடுறாங்க. எனக்கு அந்த வழக்காடுற உரிமையை பெற்றுக் கொடுங்க. பல பேர் உண்ணாவிரதிலிருந்து போராடி இருக்கோம், இப்போ வரைக்கும் போராட்டம் தொடருது, அந்த உரிமையை பெற்றுக் கொடுங்க. தமிழில் வழிபடுற உரிமையை பெற்றுக் கொடுங்க. ஐயா கேளுங்க, தமிழில் படிக்கிற உரிமையை பெற்றுக் கொடுங்க. நீங்கள் இந்திய பாராளுமன்றம் ஒன்று கட்டினீங்கல்ல, கட்டடம் கட்டினீங்கல்ல, அதில் நீங்கள் உலகத்தில் போய் சொல்கிறீங்க, நாங்கள் பேசுகிறதான் சொல்கிறீங்க, உலகத்தின் தொன்மையான மொழி தமிழ், அதை யாரும் நீங்கள் மறுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறீங்க. சரிதான், சரிதான், இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்ங்கிறீங்க, அதுவும் சரிதான். அவ்வளவு தொன்மையான மொழிக்கு நீங்கள் கொடுத்த முன்னுரிமை என்ன? பாராளுமன்றத்தில் நான் தாய்மொழியில் என் தமிழில் பேச நீங்கள் அனுமதி பெறலை, கொக்கரிக்கிறீங்க, சிரிக்கிறீங்க. இருங்க, நீங்கள் ஒரு கல்வெட்டு வச்சுருக்கீங்க இந்த பாராளுமன்ற கட்டடத்தில், சமஸ்கிருதத்தில் இருக்குது, இந்தியில் இருக்குது, இங்கிலீஷில் இருக்குது. அப்போ உலகத்தின் மூத்த மொழி, இந்திய மொழிகளின் மிக தொன்மையான மொழியை ஏன் அந்த தமிழில் ஒரு கல்வெட்டு வைக்கல ராஜா? அந்த தமிழ் மீது அளப்பரிய பச்சை கொண்டவர்கிட்ட சொல்லி, தம்பி அண்ணாமலை சொல்லி, பக்கத்தில் தமிழில் ஒரு கல்வெட்டு வைங்கன்னு சொல்ல வேண்டியதானே? இதெல்லாம் சும்மா சொல்கிறது. இது புதுசு இல்லையே, இது ஒன்றும் புதுசு இல்லை. இஸ்லாமிய பெண்கள் போல புர்கா போட்டுக்கிட்டு பேசுறது, வழக்க தொடுக்கிறது, இஸ்லாமியர்களுக்கு எதிராக தொடுக்கிறது, இது மாதிரி அவர்கள் அவர்கள் மயில் வந்து காருக்கு அவங்களே பாம் வச்சுட்டு என் காரை தீ வச்சு கொளுத்திட்டாங்க, கொண்டு வச்சுட்டாங்கன்னு சொல்றது, இதெல்லாம் புதுசு இல்லையே. அவர்களுக்கு தம்பி, இஸ்லாமியர் இல்லாது ராமர் இல்லாது ஏதாவது அரசியல் இருக்கா? இஸ்லாமிய எதிர்ப்பு இல்லாது ராமர் இல்லாது. ராமர் வந்து கடவுள்லாம் கிடையாது, பிஜேபியினுடைய ப்ராப்பர்ட்டி. அவங்க நினைச்சிருக்காங்க ராமர் ஏதோ பிஜேபிக்கு மட்டும் அப்படிதானே ஆக்கி வச்சிருக்காங்க. அவங்க அவர் ஒரு கடவுள் மாதிரி கருதுறாங்களா? நீங்க மட்டும் பிஜேபி ஜெயிக்க வைங்க, இலவச தரிசனம், அவரும் இலவசமாயிட்டாரு தம்பி. எப்படி இந்த மாதிரி ஒரு அரசியல் கோட்பாடு உலகத்தில் எங்க இருக்கா? பிஜேபி கிட்ட கேளுங்க தம்பி, அண்ணாமலை கிட்ட கேங்க. பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோஷம், இதை மூணை விட்டா உனக்கு கோட்பாடு சொல்லுங்க. ஏதாவது 2 கோடி பேருக்கு வேலை என்ன, 10 ஆண்டு முடிஞ்சு போச்சு, பறையாறையா தெருவில் தெரியும் எத்தனை பேருக்கு வேலை கொடுத்துருக்கீங்க? முழுக்க ஏமாற்று, முழுக்க ஏமாற்று. மதம், கடவுள், இது இந்த உணர்ச்சி வந்து சயனைடு, இந்த இந்த என்ன சொல்றது அபின், இதை விட படக்குன்னு ஏறிடுது போத. அந்த மயக்கத்திலே மக்களை வச்சுக்கிட்டு தகராறு இஸ்லாமிய எதுக்குறது. இந்த பாகிஸ்தான் மட்டும் ஒரு அந்த இந்த ஆஸ்திரேலியா ஆப்பிரிக்கா அந்த பகுதியில் இருந்துச்சுன்னா இவனுக்கு ஏதாவது அரசியல் இருக்கா? ஏதாவது இருக்கா? ஏதாவது ஒரு கோட்பாடு இருக்கா? சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. பாகிஸ்தான் பாகிஸ்தான் பாகிஸ்தான், அருணாச்சல பிரதேசம் என்னதுங்கிறான சீனா. நீங்க தான் பெரிய சிங்கங்க, பெரிய கிங்காங்கலாச்சு. ஒரு தடவை பேச வந்துட்டேன், காலை வச்சா தொலைச்சு போயிருந்தோம்ல, என்னதுறான்னு சொல்லிப்பாரு. இந்த தலைவர்கள்ட்ட நான் பகிரங்கமா சவால் விடுகிறேன். அருணாச்சல பிரதேசத்தின் நடு நடு இடம் இருக்குல்ல, மையம் இருக்குல்ல, அங்க நின்று ஒரு கூட்டம் பேசி திரும்பிருங்க பாரு. சத்தியமா சொல்றேன், இவங்க போய் போய் பேசிட்டு வர சொல்றேன். சரி, அருணாச்சல பிரதேசம் என்னது? அங்க வாழுகிற மக்கள் சீனாவுக்கு வர்றதுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் விசா தேவையில்லைன்னு அறிவிக்குதுல்ல சீனா, அதுக்கு உன்னுடைய கருத்து என்ன? இந்த
அந்த நாட்டு தலைவருடைய கருத்து. ஆசாத் காஷ்மீரை மீட்போம், மீட்டு அப்ப சீனா ஆக்கிரமிப்பு காஷ்மீரை அப்படியே பேசுங்க, மீட்போம். ஒரு தடவை பேசுப்பா, பேசுப்பா, இத பேசுற மாதிரி அதையும் ஒரு தடவை சவுண்ட் விடுப்பா பாப்போம். அது எப்படி இந்திய இருக்கா? அது இருந்த ஒரே ஒரு ஆளு நம்பிக்கைக்குரிய ஆளு அம்மா தான், அவங்களும் போயிட்டாங்க. நிதிஷ்குமார் எப்போ போவாருன்னு தெரியாது. நான் பல தடவை கேட்டேன், அண்ணன் நீங்கள் ஆழ்ந்து சிந்திக்க மாட்டேங்கிறீங்க. பாஜக ஒரு கூட்டணி வச்சா பாஜகவுடைய சப்போர்டர்ஸ் ஆதரவாளர்களோடு தான் வைக்குது. நீ நல்லா கவனிச்சுக்கணும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் கூட்டணியா எதிரெதிரணியா? எதிரணி. தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கூட்டணியா எதிரெதிரணியா? கூட்டணி. கம்யூனிஸ்ட் காங்கிரஸுக்கு போடும், காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டுக்கு போடும். கேரளாவில் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் ஓட்டு போடுமா? காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் போடும். அந்த ஸ்டேட்ல காங்கிரஸ் வெல்லணும், அந்த ஸ்டேட்ல கம்யூனிஸ்ட் வெல்லணும். அப்பதான் இந்திய கூட்டணிக்கு வலிமை வரும். நீங்க ரெண்டு பேரும் மோதிக்கிட்டு ஒருத்தன் ஒருத்தன் தோக்கடிச்சீங்கன்னா இந்திய கூட்டணிக்கு அப்படி மெம்பர் வருவான்? சரி, மேற்கு வங்கத்துல அம்மா நிக்கிறாங்க, கம்யூனிஸ்ட் ஆதரிக்குமா எதிர்க்குமா? காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? இப்ப மேற்கு வங்கத்துல அம்மாவை தோக்கடிச்சுட்டு இந்தியா கூட்டணிக்கு எத்தனை உறுப்பினரோட வெளியில வருவாங்க அம்மா? அந்த மாநிலத்தில் எதிரி அதை விட்டு வெளியில வந்தா கூட்டுனா இது என்ன பைத்தியக்காரங்களா சேர்ந்த அமைச்ச கூட்டணி மாதிரி இல்லையா? நாட்டு நலன் இல்ல இந்த இடத்துல, நாம எல்லாத்தையும் மறந்துட்டு மம்தா ஆதரிக்கிறோம், இங்க இதை ஆதரிக்கிறோம் அப்படின்னு முடிவெடுத்தீங்கன்னா அது கூட்டணி. அப்படி இல்லையே, கெஜ்ரிவால பஞ்சாப்ல காங்கிரஸ் ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில ஆதரிக்குமா எதிர்க்குமா? அப்புறம் இது என்ன தம்பி கூட்டணி? எப்படி வீழ்த்துவீங்கன்னு நான் கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்க அதிகப்படியான இடங்களை வென்று வரும்போதுதான் பாஜகவின் இடத்தை கட்டுப்படுத்த முடியும், அவன் வெற்றியை தடுக்க முடியும். நீங்க எல்லா மாநிலங்களையும் ஒருத்தர் ஒருத்தர் எதிர்த்து தோக்கடிச்சுட்டு இருந்தீங்கன்னா அவன் எளிதாக தானே வருவான்? அதை தானே நீங்க சிந்திச்சு பார்க்கணும். பஞ்சாப்ல காங்கிரஸ் கெஜ்ரிவால ஆதரிக்குமா எதிர்க்குமா? டெல்லியில கெஜ்ரிவால ஆதரிக்குமா எதிர்க்குமா? அப்போ நீங்க கெஜ்ரிவால தோக்கடிக்க நீங்க போராடுவீங்க, அது பிஜேபிக்கு லாபமா நட்டமா? அப்புறம் தானே அப்படித்தானே நீங்க பார்க்கணும். அப்ப அது எப்படி சொல்றது? பொருந்தாத ஒரு ஏதோ அது ஒரு கூட்டணின்னு வச்சுட்டு நம்மளும் இந்தியா இந்தியான்னு பேசியிருந்தா இப்படி. இல்லை லட்சத்தீவன் எப்படி? இல்லை இந்தியாவின் எதிர்காலத்தை பற்றி மக்களை வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துவதுன்னு சிந்திச்சிருந்தா சிந்திக்க தம்பி முடியல. அவரை விடுங்க, அவரை விட்டுருங்க. அவருக்கு நீங்க என்ன, நீங்க இப்ப சொல்றீங்க மாத்திக்கிற போறாரா? இது அவ்வளவுதான் முடிஞ்சிட்டது. மக்கள் ஒரு புரட்சிக்கு தயாராகணும். அது புரட்சி ஒன்றாலதான் இந்த ஆட்சி இந்த அமைப்பு முறையை மாற்றி போட முடியும். அது லெலின் சொல்றது போல இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாதுங்கிற நிலை உருவாகும் போது மக்கள் அவர்களே புரட்சி செய்வார்கள்ங்கிறார். அது இலங்கையிலலாம் நடந்தது, நீங்கள் பார்த்தீங்க. ராஜபக்சே வீட்டில் அம்மா நிறைய கார்கள் நிறுத்திருந்தது, அந்த காரை எடுத்துக்கிட்டு அவன் போகல, தீ வச்சு கொளுத்திட்டு போயிட்டான். ஏன்னா அவனுக்கு வேண்டியது கார் இல்லை, சோறு. அந்த நிலைமை இங்கே வரும்போது யாரும் எதிர் நிற்க முடியாது. வேற என்ன,